தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கனால ஆகஸ்ட் 31 வரையும் ஊரடங்கை நீட்டிக்கப்பட்டிருக்காங்க. என்ன தான் அந்த ஊரடங்கில் பல தளர்வுகளோடு இருந்தாலும் கூட தமிழக அரசு அதுக்கப்புறம் பல தளர்வுகளை அறிவிச்சுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பேருந்து சேவை, பள்ளி திறப்பது போன்றவை ஆலோசிக்க மருத்துவக்குழு தனியாக தமிழக அரசு அனுமதிச்சிட்டாங்க. அந்த மருத்துவக்குழு பார்த்திங்கன்னா முதல்வர்கிட்ட தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படினால நீங்கள் ஆகஸ்ட் 15 அப்புறம் நிறைய தளர்வுகள் அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் முதல்ல ஆகஸ்ட் 15 அப்புறம் பேருந்து சேவை விட வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கொரோனா வர தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே பேருந்து சேவை விட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அனைத்து மாவட்டங்களிலுமே பேருந்து சேவை விடலாம் அப்படின்னு ஆலோசிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. இது குறித்து விரிவான தகவலை முதல்வர் அவர்கள் சீக்கிரமே வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ஆகஸ்ட் 15 அப்புறம் ரயில் சேவை விட அதிக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 15 அப்புறம் ரயில் சேவை விட அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. செப்டம்பர் மாதமும் ரயில் சேவை விட அதிக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேணால் அதுக்கப்புறம் கொரோனா தாக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரயில் சேவை விட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தனியாக ஒரு குழு அமைச்சார். அந்த குழு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது உள்ள சூழ்நிலையில் பள்ளிகளை திறப்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேணால் டிசம்பர் ஜனவரியில் வேணால் பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு அந்த குழு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் பெற்றோர்களை ஆலோசித்து தான் பள்ளிகளை திறக்கப்படும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இதில் பெற்றோர்கள் அனுமதித்தால் நவம்பர் மாதமே பள்ளி கல்லூரிகளை திறக்கலாம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஆனால் பெற்றோர்கள் அதுக்கு ஒத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 முதல் தனியார் உடற்பயிற்சி கூடங்கள் திறக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உடற்பயிற்சி கூடங்களுக்கு திறக்க பல கட்டுப்பாடுகளை தமிழக அரசு வீச்சிருக்காங்க. முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே உடற்பயிற்சி கூடங்களுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னும் சமூக இடைவெளியை உடற்பயிற்சி கூடத்துக்குள்ளே கடைபிடிக்கணும் அப்படின்னு முதல்வர் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.